My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத் ஷாக்கிங் ட்ரூத் அப்படிங்கறது ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்ரேட்டிவ் அப்ரூவல் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணப்படல. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய, கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான நேரத்துல இந்த ஆப்ரேட்டிவ் அப்ரூவல் கேன்சல் பண்ணது நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்க, எத்தனை மாணவர்களுக்கு இதன் மூலமாக பயன் உண்டு, எத்தனை மாணவர்கள் இதில் வந்து பயன்பட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ப்ளஸ் செகண்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ண மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ண முடியுது, ஸோ இந்த இதில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக மூணு இதுக்குமே ஸ்பெஷல் கேட்டகரி 7.5, 92.5 எல்லாத்துக்குமே செப்பரேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் அப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய பழைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போகும்போது உள்ளே போகிறதில்ல. ஸோ வி ரிக்வஸ்ட் யூ டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு யூ கேன் கம் பேக் டு த லாகின் பேஜ் அண்ட் நீங்கள் வந்து அந்த புது பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட். ஸோ இப்படி தான் உங்களுடைய பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் விரும்பின கல்லூரிகளை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுல நீங்கள் போடணும். உங்களுக்கு பிடிக்காத கல்லூரிகளையோ அல்லது இதில் கிடைச்சான சேரமாட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கல்லூரிகளையோ நீங்கள் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா இதில் கண்டிப்பாக சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுங்கள். மற்ற காலேஜஸை ஆட் பண்ணி சீட் பிளாக் பண்ண வேண்டாம். இதன் மூலமாக மற்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் எங்கே சீட் கிடைச்சா போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டுக்கு உங்களால் திரும்ப போக முடியாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹி ஹாஸ் ஆல்ரெடி செக்யூர்ட் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டார். அப்போவும் ரீஅலாட்மெண்ட் போகிறாரு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4, 5, 6, 7 காலேஜஸ் மட்டும் இதில் நாங்கள் போட போகிறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் டோட்டலாக எவ்வளோ சாய்ஸஸ் காமிக்குதுன்னா 82 சாய்ஸஸ் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா எஸ்எஃப் காலேஜஸும் உங்களுக்கு காமிக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் காமிக்குது. ஸோ எம்பிபிஎஸ் எஸ்எஃப் கேட்டகரியில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல் த 21 காலேஜஸ் ஆர் ஷோயிங். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போடும்போது எக்ஸப்ட் பிஆர்ஜிகேஎம்சிஹெச் வேலம்மாள் திருச்சி எஸ்ஆர்எம் ஒரு 4 ப்ரைவேட் காலேஜ் மட்டும் தான் போட்டிருந்தோம். ஆனால் எல்லா காலேஜஸும் இப்போ காமிக்குது. இப்போ இதில் இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நம்ம எதையுமே போடலை. ஸோ அப்போ கேட்டகரி வைஸ் ஆப் டவுட் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை ஓகேங்களா. இந்த ப்ரைவேட் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம போடவே இல்லை. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 காலேஜஸை 1 காலேஜஸ் கூட ஆட் பண்ணல. ஏன்னா நல்ல மார்க், கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட் கிடச்சிருங்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஸோ அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட் கிடச்சிது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் ஆட் பண்ணலை. அதே மாதிரி எஸ்எஃப் காலேஜஸ் ஆட் பண்ணல, பிடிஎஸ் எஸ்எஃப் ஆட் பண்ணல, பிடிஎஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸும் நம்ம ஆட் பண்ணல. பட் இது எல்லாமே காமிக்குது, விச் மீன்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹஸ் ரூல்ட் அவுட் ஆப்ட் அவுட் ரூல் அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். இது நிறைய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஏதோ ஒரு காலேஜஸை போட்டு போடாம அல்லது மாற்றி போட்டிருக்கேன், எலிமினேட் ஆயிடுமா, என்னால் முன்னாடி இருக்கிற காலேஜ் ஆட் பண்ண முடியுமா, பின்னாடி இருக்கிற காலேஜ் ஆட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப்ல ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய எல்லா காலேஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ண மாணவர், அதாவது செகண்ட் ரவுண்டில் தான் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ண மாணவருடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் எவ்வளோனா 120 சாய்ஸஸ். என்னென்ன காலேஜஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸில் எல்லா காலேஜஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ராப்டவுன் மெனுவில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது.
ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரிஜிஸ்டர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்த மாணவர்கள் எல்லாருமே இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணோம். ஸோ அப்படி உள்ளே வந்த மாணவருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மூணு கேட்டகரியும் இங்கே வந்து காமிக்குது. ஸோ இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9 காலேஜஸ் தான் இருக்குது சார். 21 காலேஜ் இருக்கே சார். அப்போ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து எஸ்எஃப்ல ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. பட் ஆனால் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வேற ஏதாவது ஒரு காலேஜோ அல்லது அவங்க விரும்பின ஏதாவது ஒரு டாப் காலேஜஸ்ல சிஎஸ்சிலையோ கேஎம்சிஎஸ்லையோ இடம் கிடைச்சா போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்த ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த டைமில் அவங்களால அந்த பிஎஸ்ஜிஆர் கேஎம்சிஎஸ் அந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் ஆட் பண்ண முடியல. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மைனாரிட்டி டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அந்த காலேஜஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியுது. இங்கே இருக்கிற 9 கல்லூரிகளுமே திருச்சி எஸ்ஆர்எம், மூகாம்பிகை, தனலட்சுமி, கற்பகம், முத்துக்குமரன், மாதா, அன்னபூர்ணா, பனிமலர், வரணி எல்லாமே மலையாளம், கிறிஸ்டியன் அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த கல்லூரிகளை மட்டும்தான் இவங்களால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புதுசாக ஆட் பண்ணிக்க முடியும். இது தவிர என்ஆர்ஐ லேப்ஸுக்கு போனால் அங்கே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 3 காலேஜஸும் காமிக்குது. என்ஆர்ஐ லேப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா காலேஜஸும் ஆல் தி 20 காலேஜஸ் உங்களுக்கு வந்து காமிக்குது. ஒரே காலேஜில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டுக்கு கன்வெர்ட் ஆகிற ஆப்ஷனை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி அந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் அந்த காலேஜை தவிர மற்ற கல்லூரிகள் எல்லாம் இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்குது. இப்போ இவங்களுக்கு நான் சொல்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த செகண்ட் ரவுண்டில் எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னா இது சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட். நீங்கள் இந்த ஆர்டர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹியஸ் செக்யூர் அ சீட் இன் அ டயர் ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் தீஸ் 5 காலேஜஸ் மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பா, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. மேபி இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு 5 ரெண்டு கல்லூரிகள் நாங்கள் ஆட் பண்ணுவோம். பட் நான் உங்களுக்கு இந்த இதில் காமிக்கல. ஸோ இந்த 5 கல்லூரிகளையோ அல்லது நீங்கள் இந்த 5 எதில் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஒரு டிசிஷனாக இருக்குது. மதுரையில் சீட் கிடைச்சாலும் சரி தான், கோயம்புத்தூரில் கிடைச்சாலும் ஓகே தான், கீழ்பாக்கோ, ஸ்டான்லியோ, எம்எம்சியோ இதில் எங்கே கிடைச்சாலும் ஓகே தான் அப்படிங்கிறது உங்களுடைய தாட் ப்ராசஸ். அதன் அடிப்படையில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போய் இப்படி பண்ணி வச்சுருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 5 சாய்ஸஸ் தான். உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த 5 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் 15 சாய்ஸஸாக வைக்கலாம் அல்லது 37 சாய்ஸஸும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். மேபி நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க, ஆல் த 37 காலேஜஸும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கேன், அதோட பெட்டராக எனக்கு நியர்பை என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பூரோ, கோயம்புத்தூரோ, வேறு ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூரோ, செங்கல்பட்டோ, ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சின்னா போதும், நாங்கள் போயிடுவேன், தஞ்சாவூரில் கிடச்சா நாங்கள் சேர்ந்துக்குவேன்னு நினைக்கிறதா அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் போடுறதா இருந்தால் போடலாம். இது கட்டாயம் கிடையாது. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இது கிடையாது. உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் எதாவது இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி யூ கேன் மேக் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். இந்த சாய்ஸ் லிஸ்ட் இட் சுட் நாட் ஹாவ் ஆல் த காலேஜஸ். நீங்கள் விரும்பாத கல்லூரிகளை இதில் போடாதீங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அது விர்ச்சுவல் வேக்கண்ட்டாக ஆகிடும். அந்த விர்ச்சுவல் வேக்கன்ட் கிளியர் வேக்கண்ட்டாக மாறி ரியல் வேக்கண்ட்டாக மாறி அது இன்னொரு மாணவருக்கு அதை செகண்ட் ரவுண்ட்லேயே அலாட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால மாணவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சா கட்டாயம் சேர்ந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுங்கள். மற்ற கல்லூரிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கல சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ஆட் ஆல் த காலேஜஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் எல்லா கல்லூரிகளையும் நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் 1-2 காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலை ஃபீஸ் காரணமாகவோ வேறு ஏதோ ரீசனுக்காகவோ அங்கே சேர விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தட் இஸ் யார் டெசிஷன். நீங்கள் தாராளமாக அதை ஒமிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸ் ஆப்டேட் அவுட்டோ அல்லது காலேஜ் வைஸ் ஆப்டேட் அவுட்டோ இந்த வருஷம் ஃபாலோ பண்ணப்படலை. ஆப்டேட் அவுட் ரூலை இந்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த இது நிறைய மாணவருடைய லாகின்ல நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் காமிக்குது, எத்தனை சாய்ஸஸ் காமிக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனாக டைப் பண்ணுங்கள். ஐ ரிக்வஸ்ட் யூ நாட் டு லாக் யுவர் சாய்ஸஸ் டுடே. இன்றைக்கே சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க, பண்ண வேணாம்.
நமக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செவன்த் சாய்ஸ் ஃபில்லிங். நமக்கு வந்து ஒன்னாம் தேதி ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அந்த அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஐ குடன் ரொம்ப அந்த டேட், அந்த டேட்டுக்குள்ள கடைசி நாளில் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் சாய்ஸ் லாக் யுவர் ஆப்ஷன்ஸ். ஸோ சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, கடைசி நாளில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அதை மாற்ற முடியாதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், பட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லாக் யுவர் சாய்ஸஸ். ப்ரிவியூ சாய்ஸஸ் கொடுத்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுடைய ஒரு சாய்ஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி, ப்ரூஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதை காமிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மருத்துவ கலந்தாய்வு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கும் பதிலளிக்கப்படும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.